ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிசம்பர் மந்தில், அதாவது இயர் எண்டில் கார் வாங்கினா என்னென்ன பாசிட்டிவ் இருக்கும், என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டிசம்பரில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இதில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கை ஆக்சுவலாக ரெண்டாக பிரிக்கலாம். கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கொரோனாக்கு முன்னை பற்றி பேசுவோம். இந்த கொரோனாக்கு முன்னில் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிசம்பரில் நிறையா வந்து உங்களுக்கு டீல்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது ஆஃபர்ஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பேக்லாக்கான அத்தனை கார்ஸுமே, அதாவது இந்த இயரோடில் மேனுஃபேக்சரான அவ்வளோ கார்ஸையும் இயரில் சேல் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. அதை புஷ் பண்ணும்போது நிறைய டீல்ஸ் கொடுத்து அந்த காரை வந்து சேல்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த இயர் முடியும் போது அந்த இயரோட அந்த காரோட மாடல் வந்து ஒரு வருஷம் முன்னாடி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சேல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு டீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டீலில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒன்று ஃபினான்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு டீல் வந்து கிடைக்கிது, பட் இதில் நெகட்டிவும் இருக்குது. இயர் ரெண்டோட டீலில் நம்ம எடுக்கும்போது உங்களோட காரு ஆல்ரெடி ஒரு 1 இயர் ஓல்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ காரை நீங்கள் ரீசேல் பண்ணும்போது, இன்கேஸ், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ 2022 டிசம்பரில் எடுத்த வண்டியை 23 மிடில் போய் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 6 மாதம் ஓல்டு வண்டி கிடையாது, அது 1.5 வருஷம் ஓல்டு வண்டி ஆயிரும். அப்போ ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். பட் லாங்கர் டியூரேஷனில் நீங்கள் எடுக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு என்னோடய கார் எடுத்துக்கலாம், நான் i10 வந்து டிசம்பரில் தான் வந்து நான் பிக் பண்ணேன். அப்போ நான் டிசம்பரில் எனக்கு ஒரு நல்ல டீல் வந்து கிடச்சிது. அப்போ நான் வந்து 12 வருஷமாக வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் உங்கள் பிளானே 3 வருஷத்தில் இப்படி மாற்ற போகிறோம், 4 வருஷத்தில் மாற்ற போகிறோன்னா இந்த ஒரு வருஷம் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜராக ஒரு ரோல் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும். ஓகே, ரைட். இப்போ கொரோனாக்கு பின் அப்படி வரலாம். அப்போ அந்த கொரோனாக்கு பின் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம காரை புக் பண்ணோன்னா நமக்கு டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எதனால் அப்படின்னா, இந்த சிப் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிப் ஷார்ட்டேஜ்னால உங்களுக்கு டெலிவரி டிலே ஆகிறதுனால நீங்கள் டிசம்பரில் புக் பண்ணாலும் சரி, எப்போ புக் பண்ணாலும் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ஆகி இருக்கிற வண்டி வந்து ரொம்பவே அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது. அதனால் இந்த கொரோனாக்கு பின்னில் இந்த டீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ரைட். அப்போது நீங்கள் இந்த இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கிற இந்த ட்ரெண்டில் நீங்கள் வெயிட் பண்ணி ஜான்வரியில் நீங்கள் புக் பண்ணுறதுங்கிறது ஒரு அட்வைசபிளாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட்லி மேனுஃபேக்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இயர் எண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஜான் ஃபெப்ல வந்து அந்த காரோட மாடலை மாற்றி மேபி ஃபேஸ் லிஃப்ட்டோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில ஃபீச்சர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்பர் 1. இன்னொன்று, நீங்கள் 1 இயராக வந்து அந்த காரை வந்து ஓல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது, சரியா? அப்போது கோவிடுக்கு முன்னா இருந்ததுன்னா அப்படி இருந்திருக்கலாம். பட் கோயிங் ஃபார்வர்ட், டிசம்பரில் நீங்கள் புக் பண்ணி அந்த காரை டிசம்பரில் டெலிவரி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அதிகமாக டீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது, சரியா? இதுதான் வந்து ரீசன். இதை ஜஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.